ஹே காய்ஸ், வணக்கம். நாங்கள் குழு லாஸ்ட் சண்டே விஜய் டிவியில் நீயா நானா ஷோ என்பது நடந்துச்சுங்க. ஸோ அதில் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த வாட்டி வந்து பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு பக்கம் ஃபுல்லாக பேய் இருக்குது அப்படின்ட்டு ஒரு சிலர் வந்து பேசியிருந்தாங்க, இன்னொரு பக்கம் வந்து மிஸ்டர் ஜி கே, ஸோ அவங்கெல்லாம் வந்து பேய் இல்லை, ஸோ சயின்ஸ் ரீதியாக சில விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு சொல்லி இன்னொரு பக்கம் வந்து பேசியிருந்தாங்க. முக்கியமாக இந்த பேய் இருக்குன்ட்டு சொல்லி பேசியிருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பார்க்குறவங்களாம் கேன பையன் நினச்சி பேசியிருந்தாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அவங்க வாய்க்கு வந்து வந்து அளந்து விட்டு இருந்தாங்க, ரெண்டு பேர் பேசியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது யார் யா நீங்கள் யார் சாமி நீங்க அப்படின்ட்டு நீங்கள் அவளை பார்த்து கோபப்படுங்களோ சிரிப்பீங்களோ ஒன்றும் தெரியாது. ஓகே, அந்த கொடுமைகளை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அவங்க பேசுனது பேஷண்ட்டு எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. பேய் ஓட்டுதுங்கிறீங்க அப்புறம் பேஷண்ட்டுங்கிறீங்க, எப்படி இது? ஒருத்தவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னா ஸோ அவங்கள வந்து இவங்க பேஷண்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. என்னம்மா இப்படி பண்ணுறீங்க? சொல்ல மாட்டோம், நாங்கள் ஆன்மாக்கள்னு சொல்லுவோம். இவங்க சொல்றது கூட ஓகேங்க, ஏதோ படத்துல நடந்தது அப்படியே வந்து சொல்றாங்க அப்படின்ட்டு எடுத்துட்டு போயிடலாம். சோ இதை தாண்டி நெக்ஸ்ட் ஒருத்தர் ஒரு விஷயத்தை வந்து சொல்ல போகிறார். அவரை நீங்கள் என்ன நினைக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. சோ நானே அடே எங்க அப்பா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றத பார்த்து நான் கேட்டிருந்தேன். அவருக்குள்ளே வருமா அப்படின்ட்டு ஒரு அபரிவிதமான ஒரு சக்தி அவருக்குள்ள வந்து இருக்குது. அதை வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. தெரியுமா, ஏன்னா வந்துடும் வாயில. ஸோ அந்த அளவுக்கு பச்சையாக பல பொய்களை ஒரு இல்யூஷன்களை உண்மை என்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது உண்மையாவே பயங்கர ஃபன்னாக இருந்தாலும் ஒரு பக்கம் ஸோ ரியாலிட்டியாக எப்படியெல்லாம் அவங்களுடைய மனசில் வந்து கோட்டை கட்டி வச்சிருக்காங்க, கற்பனை கட்டி வச்சிருக்காங்க. ஒரு சிலர் வந்து இது போன்ற விஷயங்களை வந்து நம்பிக்கிட்டு இருக்காங்க, அதை வந்து உண்மை என்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்கள பார்க்கும்போது தான் கொஞ்சம் பாவமாக பரிதாபமாக இருக்குது. ஸோ எனக்கு டைம் இல்லாத காரணத்தினால் ஸோ இன்னைக்கு இந்த விஷயத்தை தான் பார்க்க முடியும். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில், அதாவது நியானான ஷோவில் நடந்த அந்த பேய் ஷோவில் நடந்த வேறு ஒருவர்கள் பேசக்கூடிய அந்த விஷயங்களை வந்து பார்ப்போம். சோ பை.